ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா கலவையில் முகாமிட்டு இருந்தார் அப்போது கார்த்தால நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் காரில் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் மனைவி மடிசார் கட்டின் இருந்தார் பையன்கள்லாம் வேஷ்டி துண்டு இவர் பஞ்சகச்சம் அங்க வஸ்திரம் நவரத்ன மாலை இத்தியாதின்னு தடபுடலாக வந்திருந்தார் பெரிய தட்டில் பழங்கள் புஷ்பம் கல்கண்டு திராட்சை முந்திரி பருப்பு தேன் பாட்டில் எல்லாத்தோட ஒரு காகித உரையில் ரூபாய் நோட்டுக்கள்லாம் வச்சு பெரியவா முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினார் நமஸ்காரம் பண்ணி எழுந்தார் பெரியவா அந்த தட்டை மெதுவாக கண்களால் துழாவினார் அது என்ன கவர் ஏதோ கொஞ்சம் பணம் கொஞ்சம்னு பத்து ரூபாயா பதினோரு ரூபாயா வழக்கறிஞர் மனசில் லேசாக கர்வம் எட்டி பார்த்துருக்கணும் மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் லாயரான தன்னை பற்றி பெரியவா இவ்வளவு தாழ்வாக இடப்போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சார் தான் எவ்வளவு பெரிய அட்வொகேட்னு காமிச்சிக்க வேண்டாமா பொய்யான பவ்யத்தோட பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னார் பெரியவா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு நீ எப்படி வந்திருக்கேன்னு கேட்டார் காரில் வந்திருக்கோம் பெரியவா அந்த கவரை எடுத்துகிட்டு போய் முதல்ல காரில் பத்திரமாக வச்சுட்டு வா பழமும் புஷ்பமும் மட்டும் போகிறோம் அட்வொகேட் வெளவல்த்து போயிட்டார் பெரியவா சொன்ன மாதிரியே செஞ்சார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப சாந்தமாக ரொம்ப நேரம் பேசின்னு இருந்துட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் கார் புறப்பட்டு போன சத்தம் கேட்டது பதினஞ்சாயிரம் ரூபாயை ஏற்றுக்க மறுத்துட்டாரே அப்படிங்கிற பொறுமல் சிஷியர்களுக்கு இருக்கும்னு பெரியவாளுக்கு தெரியாதா என்ன ஒரு பொய் வழக்கில் வாதாடி இவர் ஜெயிச்சிருக்கார் அதில் கிடைச்ச ஃபீஸில் ஒரு பங்கு தான் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பாவ சம்பாத்தியம் அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன்னார் தொண்டர்கள் தெளிவாக புரிஞ்சுண்டா ஸ்ரீமடத்துக்கு அந்த நாள்லெல்லாம் எல்லாம் அடிக்கடி பொருள் தட்டுப்பாடு வரும் மேனேஜர் ரொம்ப கவலைப்படுவார் அப்போ கூட எப்படியாவது பணம் கிடைச்சா சரின்னு எல்லாரோட பணத்தையும் பெரிவாக ஏற்றுக்க மாட்டார் ஒரு குடம் பால் திரிஞ்சு போகிறதுக்கு ஒரு உப்புக்கல் போகிறோம் ஒத்தருக்காக தர்மத்தை தளர்த்தினா அதுவே வழக்கமாயிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் தர்மம் பசகக்கூடாது அப்போ அந்த தர்ம தேவதையே மனசு குளிர்ந்து போய் நம்ம பிரச்சனையை தீர்த்து வச்சுடுவா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் கர்மாவை பற்றி விளக்கிறதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான கதை சொல்லுவார் ஒருவன் தன்னோட பாயை சுருட்டி கக்கத்தில் வச்சுட்டு தெருக்கூத்து பார்க்க போனான் கூத்து ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு அதனால் அங்கேயே பாயை விரிச்சு படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ கூத்து முடிஞ்சிருந்தது அதனால் பாயை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான் அந்த மாதிரி உலக வாழ்க்கையில் சில அனுபவங்களை நுகர்றத்துக்காக தான் நாம் மனுஷனாக பிறக்கிறோம் ஆனால் எதையும் அனுபவிக்காமையே செத்து போயிடுறோம் இப்படி அனுபவங்கள் எதையும் நுகராமல் மறுபிறப்பு எடுக்கிறவா கூத்து பார்க்க போயிட்டு பார்க்காமையே தூங்கிட்டு வந்தவர்கள் தான் சுருட்டி எடுத்துட்டு போன பாய் தான் நம்மளோட கர்மா அதனால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அரிதான பிறவி எடுத்த நாம் எப்போவும் விழிப்போடு இருக்கணும் தொழுது நம்மளோட கர்மாவை கழிக்கணும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கரை